அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சேமிப்பு திட்டம் ஒன்று இருக்குங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். இது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா ஸ்கீமு. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு பெண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். அது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து சேமித்து வைக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயங்க. ஏன்னா ஒரு படிப்பு செலவுக்கு, அவங்க பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்படும். பெண் குழந்தைகளுக்கு சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்கீமு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய முழு விவரம் பார்க்க போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயன்பெறலாம், எவ்வளோ முதலீடு செய்யலாம், முதலீடு காலம் என்ன, எவ்வளோ முதலீடு செஞ்சால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது இதில் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 வயதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 10 வயதுக்கு மேலே இருந்தால் ஜாயின் பண்ண முடியாது. 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது முதலீட்டு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 250லிருந்து முதலீடு பண்ணிக்கலாம். 250லிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அது வரைக்கும் சேமிக்க முடியும். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேமிக்கப்படும் தொகைக்கு வட்டி மத்திய பட்ஜெட்டில் மாற்றி அறிவிக்கப்படும். சுகன்யா சம்ருத்தி திட்டம், இந்த திட்டத்தில் எந்த பெண்ணின் பெயரில் கணக்கு தொடங்கப்பட்டதோ அந்த பெண் உயர்கல்வி பயிலும் போது குறிப்பிட்ட தொகையை வெளியே எடுத்துக்கொள்ள முடியும். மேலும் பெண்ணிற்கு 18 வயது பூர்த்தியான பிறகு அந்த பெண்ணிற்கு திருமணத்திற்கு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கலாம். 21 ஆண்டுகள் கழித்து கணக்கு முடியும் பொழுது சேமிப்பில் உள்ள தொகை வட்டியுடன் வழங்கப்படும். அதாவது 21 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா முதலீடு செஞ்ச அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டி எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம். எவ்வளோ முதலீடு செய்தால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் தன் பெண் குழந்தையின் 3வது வயதிலிருந்து வருடத்திற்கு 50,000 விகிதம் இந்த திட்டத்தில் சேமிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 15 ஆண்டுகளில் அவர் செலுத்திய தொகை 750,000 ரூபாயாக இருக்கும். இந்த திட்டத்திற்கு வழங்கப்படும் வட்டியின் விகிதமானது ஆண்டிற்கு 7.6% உள்ளது. அதில் 21 ஆண்டுகளில் அவர் பெறும் வட்டியானது ரூபாய் 13,17,718 சேர்த்து முதிர்வு தொகையானது 21,21,718 அவர்களுக்கு வழங்கப்படும். இருப்பினும் நீங்கள் இடையில் உயர்கல்வி திருமணத்திற்கு என்று பணம் எடுக்கப்பட்டால் அவர்களுக்கான முதிர்வு தொகையானது மாறுபடும். ஏன்னா முறை எடுத்தீங்கன்னா அதுக்கான இது மாறும். இதை தவிர நீங்கள் பிபிஎஃப் என்பதும் பொது வருங்கால வைப்பு நிதி, தேசிய சேமிப்பு சான்றிதழ், மியூச்சுவல் ஃபண்டு, வங்கி டெபாசிட்டு போன்றவற்றிலும் பெண் குழந்தைகளுக்காக நீங்கள் சேமித்து வைக்கலாம். மேலும் உங்கள் பெண் குழந்தையின் வயதுக்கேற்ப தங்கத்தில் முதலீடு செய்யலாம். தங்க பத்திரம், கோல்டு, இந்த மாதிரி எதனால நீங்கள் பண்ணி வைக்கலாம். ஆனால் பெண் குழந்தைகளையும் சேமித்து வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சேமிப்பு கணக்கை வந்து தொடரலாம். நன்றி நண்பர்களே.